ஹெச் வினோத் அவர்கள் சொன்ன AK-61 படத்தை பத்தின அப்டேட் பத்தி இந்த வீடியோல பாக்கலாம். தமிழ் சினிமால முன்னணி நடிகராகவும் வசூல் சக்கரவர்த்தியாகவும் இருப்பவர் தான் அஜித் சார். இவர் தற்போது ஹெச் வினோத் இயக்கத்துல போனி கபூர் தயாரிப்புல வலிமை படத்துல நடிச்சு முடிச்சிருக்காரு. கடந்த 2 வருஷங்களா அதிகம் எதிர்பார்க்கப்படும் படம் அப்படின்னா அது அஜித் அவர்களோட வலிமை படம் தான். சமீபத்துல வலிமை படத்துல இருந்து வெளியான கிளிம்ஸ் மற்றும் மேக்கிங் வீடியோ ரசிகர்கள் மத்தியில மிகப்பெரிய வரவேற்பை பெற்றிருக்கு. வலிமை படம் வர பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படின்னு இந்த படத்தோட தயாரிப்பாளரான போனி கபூர் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்காரு. வலிமை படத்தோட தியேட்டர் ரிலீஸ்க்காக ஒட்டுமொத்த அஜித் அவர்களோட ரசிகர்கள் ரொம்பவே ஆவலா காத்திருக்காங்க. வலிமை படத்தை தொடர்ந்து நடிகர் அஜித் அவர்கள் நடிக்கும் அடுத்த படத்தையும் ஹெச் வினோத் அவர்கள் இயக்க போனி கபூர் தயாரிக்க இருக்காரு. இந்த நிலையில அஜித் அவர்களோட அடுத்த படம் குறித்த முக்கிய தகவலை இயக்குனர் ஹெச் வினோத் அவர்கள் சமீபத்துல ஒரு பேட்டியில பகிர்ந்திருக்காரு. அந்த பேட்டியில அஜித் அவர்கள் அடுத்த படம் உலக அளவில் மக்கள் சந்திக்கும் சமூக பிரச்சனைகளை பேசும் படமா இருக்கும். AK-61 படம் வலிமை படத்தை போன்று இல்லாமல் ஆக்ஷன் காட்சிகள் குறைவாகவும் வசனங்கள் அதிகமாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. AK-61 படத்தை 2022 ரிலீஸ் செய்ய பிளான் பண்ணிருக்கோம், அதுக்காக ஷூட்டிங்கும் சீக்கிரமா முடிச்சிருவோம் அப்படின்னு ஹெச் வினோத் அவர்கள் சொல்லிருக்காரு. ஹெச் வினோத் அவர்கள் சொன்ன இந்த விஷயம் தற்போது சோசியல் மீடியால வைரல் ஆயிருக்கு. தற்போது ட்விட்டர்ல AK-61 ஹேஷ்டாக்கும் ட்ரெண்டிங்ல இருக்கு. இது ஒரு புறம் இருக்கு, அஜித் அவர்களோட லேட்டஸ்ட் வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால ரொம்பவே வைரலா இருக்கு. அந்த வீடியோவை அஜித் அவர்களோட ரசிகர்கள் ட்விட்டர்ல வைரல் ஆக்கி வராங்க. AK-61 படம் சோசியல் மெசேஜ் சொல்லக்கூடிய படமா இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இதை பத்தின உங்க கருத்தை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.